ஓம் சாந்தி இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியிலே நமது இறைவன் நமக்காக தூய்மையான ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று பதிவு செய்து வருகின்றோம் அவர் கூறிய ஞானத்தை இன்று கேட்போம் இறைவன் நம்மை குழந்தைகளே என்று இனிமையாக அழைக்கின்றார் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் சிறந்ததிலும் சிறந்தவர்களாக ஆவதற்காக சுயம் ஒரே ஒரு இறைவனை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள் நமக்கு இறைவன்தான் சிறந்த வழியை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இறைவனுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த நரகவாசியிலிருந்து நாம் சொர்க்கவாசிகளாக மாறப் போகின்றோம் நாம் தேவதைகளாக ஆகக்கூடிய குழந்தைகள் எனவே நாம் சுயம் ஒரே ஒரு இறைவனுடைய நினைவிலே இருந்து பாவ கர்மங்களை எரித்து இறைவன் கூறுகின்ற தூய்மையான வழியை நாம் கேட்க வேண்டும் ஒருபோதுமே எந்த விஷயத்திலும் நாம் கோபமே படக்கூடாது முகத்தை பிணம் போல ஆக்கக்கூடாது யாருக்குமே நாம் துக்கமே கொடுக்கவே கூடாது என்று தந்தை கூறுகின்றார் நாம் தேவதையாக ஆக வேண்டுமென்றால் நம்முடைய வாயிலிருந்து எப்போதும் மலர்கள்தான் வெளிப்பட வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து முள் அல்லது கற்களை போன்ற எந்த வார்த்தைகளுமே வெளிப்படுத்தக்கூடாது நாம் தூய்மையான வார்த்தைகளையே நாம் பயன்படுத்த வேண்டும் மிகவும் நல்ல குணங்களையே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே சர்வகுண சம்பன்னராக நாம் தூய்மையானவர்களாக தேவி தேவதைகளாக மீண்டும் ஆக வேண்டும் நாம் தண்டனைகளை வாங்கினோம் என்றால் பிறகு நமக்கு நல்ல பதவியே சொர்க்கத்தில் கிடைக்காது புதிய விஸ்வம் அதாவது புதிய உலகத்திற்கு நாம் அதிபதி ஆகக்கூடியவர்களாக இப்போது நாம் இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் இறைவனுடைய நினைவிலிருந்து பல பிறவிகளுடைய பாவங்களை எரிக்க வேண்டும் தந்தை எல்லையில்லாத ஆஸ்தியை நமக்கு அளிப்பதற்காகத்தான் நம்மை தூய்மையான வழியிடம் செல்ல சொல்கின்றார் எனவே நாம் இறைவனுடைய வழியை பின்பற்றி நாம் தூய்மையான வழியிலே நடக்க வேண்டும் தேவதைகள் கூட மனிதர்கள் ஆவார்கள் ஆனால் இவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன என்று தந்தை குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கு உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் என்று கூறுவார்கள் மனிதர்களுக்குள் அசுர குணங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு மனிதா அபிமானமற்றவர் என்றுதான் கூறுகப்படுகின்றது எனவே நல்ல குணங்களை தெய்வீக குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது மீண்டும் தந்தை வந்து நம்மை சிறந்த தேவதைகளாக ஆக்குவதற்காக உண்மையான கண்டத்தில் வசிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் இந்த லட்சுமி நாராயணர் ஆவார்கள் இவர்களுக்கு பிறகுதான் தேவதை என்று கூறப்படுகிறது இவர்களிடம்தான் தெய்வீக குணங்கள் இருக்கின்றது இப்போது நாம் இறைவனை அழைக்கின்றோம் நம்மையெல்லாம் காப்பாற்றுமாறு நாம் இறைவனைத்தான் வேண்டிக் இந்த ரகசியத்தை யாருமே இந்த உலகத்தில் அறியாமல் இருக்கின்றார்கள் அனைத்தையும் முக்காலத்தையும் அறிந்தவர் இறைவன் ஒருவரே அவர்தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார் எனவே இறைவனுடைய நினைவிலிருந்து நாம் ஞானத்தை கற்றுக்கொள்வோம் ஓம் சாந்தி